காஷ்மீரில் பாரதிய ஜனதாவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க மக்கள் ஜனநாயக கட்சி முன்வந்துள்ளது. ஆனாலும் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது. ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் 25 இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ஜூக்கல் கிஷோர் சர்மா செவ்வாயன்று கவர்னர் என் என் வோராவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். காஷ்மீரில் பாரதிய ஜனதாவை விலக்கிவிட்டு வேறெந்த கூட்டணியும் ஆட்சியமைத்தால் அது மக்களின் தீர்ப்புக்கு எதிராகத்தான் இருக்கும் என்றும் சர்மா கூறினார். 28 இடங்களில் வெற்றி பெற்ற மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா முப்தி புதனன்று காலை கவர்னர் ஓராவை சந்தித்து ஆட்சி அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மெஹபூபாவிடம் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்பீர்களா என்று கேட்கப்பட்டது. அதற்கு நேரடியாக பதிலளிக்காத மெஹபூபா, காஷ்மீரில் அமைதியை ஏற்படுத்தி மக்களின் நலனை காக்கக்கூடிய அரசு அமைய வேண்டும், அதற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் அணுகுமுறையே தேவை என்று பதிலளித்த மெஹபூபா, காஷ்மீர் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ள மிகப்பெரிய பொறுப்பு எனவும் கூறினார். گورنر صاحب سے ہم نے اپنی باتیں بتائی کہ اگر جیسے میں نے پہلے دن بھی کہا تھا کہ پی ڈی پیز پریورٹی از ناٹ ٹو کابل اپ اے میجورٹی فار دا سیک آف گورنمنٹ فارمیشن کہ ہم جلد بازی میں سرکار نہیں بنانا چاہتے. پی ڈی پی کا جو اپنا ایجنڈا ہے پولیٹیکل پروسیس کو لے کے جس کو واجپئی جی نے انیشیٹ کیا تھا. மக்கள் ஜனநாயக கட்சி ஆட்சி அமைக்க தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் காங்கிரஸ் ஆகியவை நிபந்தனையற்ற ஆதரவு அறிவித்திருந்த நிலையில் வாஜ்பாய் மோடிக்கு மெஹபூபா புகழாரம் சூட்டியிருப்பதன் மூலம் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கவே மக்கள் ஜனநாயக கட்சி விரும்புகிறது என்பது தெளிவாகியுள்ளது. மெஹபூபாவின் தந்தை முப்தி முகமது சயீத் தான் முதல்வர் என்பதில் மக்கள் ஜனநாயக கட்சி உறுதியாக உள்ளது. பாரதிய ஜனதாவும் முதல்வர் பதவிக்கு குறிவைத்திருப்பதால் இரு கட்சிகளிடையேயான பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறியில் உள்ளது. ஜனவரி 19 தேதிக்குள் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்காவிட்டால் காஷ்மீரில் கவர்னர் ஆட்சி அமல்படுத்தப்படும் வாய்ப்பும் உள்ளது.